வணக்கம். இந்தியாவின் காலை தலைப்புச் செய்திகள். மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா பரவல். தமிழகத்தில் 9, 10, 11 வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலவரையற்ற விடுமுறை அறிவிப்பு. தமிழகத்தில் வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நிறைவு. தமிழக முதல்வர், துணை முதல்வர், திமுக தலைவர் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்பு. மக்களை குழப்பி எப்படியாவது வெற்றி பெறலாம் என ஸ்டாலின் நினைக்கிறார். கள்ளக்குறிச்சி தேர்தல் பரப்புரையில் தமிழக முதல்வர் பேச்சு. பாஜகவின் கிளை கழகமாக அதிமுக செயல்படுகின்றது. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறதே தவிர வேறு எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் குமுறல். ஆளும் கட்சியினர் லஞ்சம் கேட்டதால்தான் தமிழகத்திற்கு தொழிற்சாலைகள் வரவில்லை. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. மதுரையில் அடுத்த தலைமுறைக்கும் தண்ணீர் பிரச்சினையை தீர்த்து வைத்துள்ளேன். அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. திமுக ஆட்சிக்கு வந்தால் மன்மோகன் சிங்கின் பொருளாதார கொள்கை பின்பற்றப்படும். தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி உறுதி. வேலையின்மை, வறுமை, பணவீக்கத்தை மட்டுமே அரசு உயர்த்தியுள்ளது. மத்திய அரசு மீது ராகுல் காந்தி கடும் தாக்கு. டெல்லி அரசு செயல்படுத்தும் திட்டத்தில் மத்திய அரசின் பெயர் திணிக்கப்படுகிறது. அம்மாநில முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கண்டனம். சீனாவின் தடுப்பூசியை எடுத்துக்கொண்ட பாகிஸ்தான் பிரதமர். கொரோனா தொற்று உறுதியாகி உள்ளதால் பரபரப்பு. ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். ரிக்டர் அளவுகோலில் 7.2 பதிவு. கொரோனா காலத்தில் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உதவிய நடிகர் சோனு சூதுக்கு நன்றி. ஸ்பைஸ்ஜெட் விமான நிறுவனம் நெகிழ்ச்சி. தனுஷ் நடிக்கும் கர்ணன் படத்தின் டீசர் வருகின்ற மார்ச் 23 வெளியீடு. படக்குழுவினர் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.vanakkamindia.com என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.